சீர்காழி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மழை நீர் சூழ்ந்துள்ளதால் 1200 நெல் மூட்டைகள் முளைத்து சேதமாகியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மணைமோடு கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் நெல் சேமிப்பு கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் சேமித்து வைக்கப்பட்டு பின்னர் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சீர்காழி பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட குறுவை நெல் மூட்டைகள் மேற்கண்ட திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் 4752 டன் அளவுக்கு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர் மழையில் 1200 நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இதனையடுத்து நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உதவியோடு சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனா்.